Hello students, in this class we are going to discuss about 12th standard volume 2 ionic equilibrium lesson irukliyam adala or important topic discuss panna porom, that is Henderson equation. Idu edukaga use avadhu appadina in order to calculate a pH of buffer solution. So how will you calculate pH of a buffer solution appdin or question vandha neenga Henderson da eludhanum. How will you calculate pH of buffer solution and the question kana answer edhu appdina in the Henderson derivation da. இது ரெண்டு சயின்டிஸ்ட் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆண்டர்சன் அண்ட் ஹாசல்பல்ச் ஈக்குவேஷன், ஆர் ஜஸ்ட் சிம்பிளி கேல்குலேஷன் ஆஃப் பிஹெச். ஸோ ஹவ் வில் யூ கேல்குலேட் பிஹெச் ஃபார் பஃபர் சொல்யூஷன். பஃபர் சொல்யூஷன் நமக்கு நல்லா தெரியும், ஒரு வீக் ஆசிடும் அதனுடைய சால்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ், அதுதான் பஃபர் சொல்யூஷன். இல்லை ஒரு வீக் பேஸ் அதனோட சால்ட் வித் ஸ்ட்ராங் ஆசிட், அந்த காம்பினேஷன் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பஃபர் சொல்யூஷன் சொல்கிறோம். பஃபர் சொல்யூஷன் அப்படின்றது பிஹெச்சை மாறாமல் பார்த்துக்கும், ஒரு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும்போது பிஹெச் மாறாமல் பார்த்துக்கும், அதுதான் வந்து பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் த கேல்குலேஷன் ஆஃப் பிஹெச். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஒரு வீக் ஆசிடும் அதனுடைய சால்ட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வீக் ஆசிட் அப்படின்றது என்ன அப்படின்னா அஸ்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, அசிட்டிக் ஆசிட் CH3COOH, இதுதான் வீக் ஆசிட். இதை கொண்டு இது ப்ளஸ் இதனுடைய சால்ட் எப்படி வரும், அதாவது வீக் ஆசிட் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராங் பேஸ், இங்கே நான் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறேன், இது ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வரும், ஐ வில் கெட் CH3COONe அப்படின்ற சால்ட் வரும். ஸோ இந்த ஆசிடும் இந்த சால்ட்டும் இந்த ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனுக்கு பேர் தான் பஃபர் சொல்யூஷன். வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ், ஒரு ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த சால்ட்டு, இந்த சால்ட்டும் இந்த வீக் ஆசிடும் இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் பேர் தான் பஃபர் சொல்யூஷன். இது அசிடிக் பஃபர், ஏன்னா இது அசிடிக் ஆசிட் இருக்குல்ல, வீக் ஆசிட். ஸோ இதனுடைய பிஹெச் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நான் இங்கே ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் வீக் ஆசிட் அப்படின்றது பார்சியலாக தான் டிசோசியேட் ஆகும், CH3COOH இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் இட் அண்டர் கோஸ் எ டிசோசியேஷன், இட் இஸ் நாட் கம்ப்ளீட் டிசோசியேஷன், ஏன்னா இது வந்து வீக் ஆசிட். ஸோ வீக் ஆசிட் அப்படின்றது இன்கம்ப்ளீட்டாக தான் டிசோசியேட் ஆகும். இந்த ஆசிட்லேருந்து ஹெச் ப்ளஸ் போயிடுதில்ல, அதாவது ஹெச் ப்ளஸ் இந்த H2O கம்பைன் ஆகிடும், ஹைட்ரோனியம் அயன் வந்துடுது. ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு ரெண்டு லோன் பேர் இருக்கும், நான் ஒரு லோன் பேர் எடுத்துக்கிட்டேன், இந்த ஹெச் ப்ளஸ் இது வந்து மைனஸ், ஸோ இந்த ஹெச் ப்ளஸ்ஸையும் இந்த H2O கம்பைன் பண்ணுங்கள், யூ வில் கெட் H3O+. மீதி என்ன இருக்குது, CH3COO மைனஸ் இருக்குது. ஒரு ஆசிட்லேருந்து ஹெச் ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி கிடைக்குதுல்ல, அதுக்கு பேர் பேஸ். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பேர் காஞ்சிகேட் பேஸ் அப்படின்னு சொல்லணும் கரெக்டாக. ஒரு ஆசிட்லேருந்து ஹெச் ப்ளஸ் எடுத்துகிட்டால் மீதி என்ன இருக்கோ அதுக்கு பேர் காஞ்சிகேட் பேஸ். ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு கேஏ எழுதலாம். எப்படி கேஏ எழுதுறது, ப்ராடக்ட் சைடு என்ன இருக்கோ அதை மேலே எழுதிக்கோங்க, ரியாக்டன் சைடு இருக்கிறத கீழே எழுதிக்கோங்க, அதுதான் கேஏ, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் கேஏ. நம்ம முன்னே கூட ஆஸ்வால்ட் டைலூஷனாக லேர்ன் பண்ணியிருக்கோம் கேஏ அப்படின்றது. இப்போது இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஹைட்ரோனியம் அயன் கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன செய்யுங்க, இந்த H3O+ இங்கே வச்சுக்கோங்க, இது ரெண்டு டேர்மையும் அந்த சைடு கொண்டு போங்க, அப்போ அஸ்டிக் ஆசிட் மேலே போயிடுமா, இந்த அசிட்டேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் கீழே வந்துடும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன், H3O+ ஹைட்ரோனியம் அயன் கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு KaN2. இங்கே அஸ்டிக் ஆசிட் கீழே இருக்குது, அந்த பக்கம் போனால் மேலே போயிடும், ஸோ அது மேலே இருக்குது, அசிட்டேட் அயன் கீழே இருக்குது. இப்போது CH3COOH என்ன ஆசிடா, ஓகே, CH3COO- அப்படின்றது என்ன அப்படின்னா அது நான் பேஸ்ன்னு வச்சுக்கிறேன் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த பஃபர் சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க, அதனுடைய டிசோசியேஷன் எடுத்துக்கிறோம், அஸ்டிக் ஆசிடை மட்டும் நான் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கேன், இப்போ ஆசிட் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் நான் இந்த சால்ட்டுக்கு போல ஆசிட் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். இதிலேருந்து H3O+ அயனுடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறீங்க, இங்கே மேலே இருக்கிறது ஆசிட், CH3COO- அப்படின்றது பேஸ், அது நான் உங்களுக்கு முதல்ல ஈக்குவேஷன் எழுதும் போதே சொல்லிட்டேன், அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இதை எழுதுங்க இதை எழுதுங்க, அடுத்த ஸ்டெப் இதை வந்துருங்க, இதை நம்ம அப்புறம் திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். நவ் முன்ன ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சதில்ல, தட் இஸ் H3O+ கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு KaN2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸ். இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறேன், இதை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஆண்டர்சன் ஈக்குவேஷன் எடுத்த உடனே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா புரியாது. இப்போ அதை எழுதலாம் ஸ்டேட்மெண்ட்டை, எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறது, இதை அதே எக்ஸ்பிரஷன் தான் இங்கே இருக்குது, H3O+ தட் இஸ் ஈக்குவல் டு KaN2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸ். இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறது, இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் சொல்லலாமா, த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் என் அண்ட் அசிடிக் பஃபர் சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரேஷியோ ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வீக் ஆசிட்
to the concentration of its conjugate base. மேலே இருக்கிறது அசிட்டிக் ஆசிட் நம்ம சொன்னோம், கீழே இருக்கிறது CH3CO மைனஸ்ன்னு சொன்னேன், அதுக்கு பேர் கான்ஜிகேட் பேஸ்ன்னு சொன்னேன். ஸோ ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோவையும் இதையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் என்னது அப்படின்னா ஹைட்ரோனியம் அயனுடைய கான்சன்ட்ரேஷன். எச் த்ரீ ஓ ப்ளஸ்க்கு பேர் தான் ஹைட்ரோனியம். அதான் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் இன் அண்ட் அசிடிக் பஃபர் சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரேஷியோ ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த வீக் ஆசிட் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இட்ஸ் கான்ஜிகேட் பேஸ். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நான் முதல்ல சொன்னேன், வீக் ஆசிட் அப்படின்னா பார்சியலாக தான் டிசோசியேட் ஆகும் டியூ டு காமன் அயன் எஃபெக்ட். த டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட் இஸ் சப்ரஸ்டு. என்ன ரீசன் அப்படின்னா அதில் இன்னொரு அந்த சால்ட் இருக்குல்ல, என்ன சால்ட்டு CH3COONA, இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகி நமக்கு என்னவாக மாறும் அப்படின்னா CH3CO மைனஸ் ப்ளஸ் என்ஏ ப்ளஸ்ஸாக மாறும். இந்த CH3CO மைனஸ் இருக்குல்ல, இதுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற உடனே நம்ம ஏற்கனவே இருக்கிற அசிட்டிக் ஆசிட் இன்கம்ப்ளீட்டாக தானே டிசோசியேட் ஆகிருக்கு. அசிட்டிக் ஆசிட் CH3COH என்ன ஈக்குவிலிபிரியம் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இந்த CH3COO மைனஸ் இருக்குல்ல, இது அதிகமாகுது இப்போ சொல்யூஷனில், அது அதிகமாகச்சுன்னா என்ன ஆகும், ப்ராடக்ட் சைடு அதிகமாகுது. ஸோ அக்கார்டிங் டு லீ சார்ட்லி பிரின்சிபல் ரியாக்ஷன் வந்து பேக்வேர்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன், இதை பேர் காமன் அயன் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஏன்னா காமனாக இருக்கிற ஒரு அயானை இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ த வீக் ஆசிட் இஸ் பார்சியலி டிசோசியேட்டட் டியூ டு காமன் அயன் எஃபெக்ட் த டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட் சப்ரஸ்டு. இப்படி போக வேண்டியது டிசோசியேட் ஆக வேண்டியது கம்மியாகிடுது, அதுதான் சப்ரஸ்டு. இப்போ அடுத்தது நீங்கள் இந்த ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் சொல்கிறேன் இல்லையா, ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அப்ராக்சிமேட்லி தட் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன்அயனைஸ்டு ஆசிட். ஆரம்பத்தில் என்ன ஆசிட் இருந்துச்சோ அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். த ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன்அயனைஸ்டு ஆசிட். இதை நீங்கள் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, இது எப்படி இருக்கும் அப்படியே எழுதிடுங்க எக்ஸாமில். அடுத்ததான் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, என்னது அந்த பேஸ் சொன்னேன் இல்லையா, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்ஜிகேட் பேஸ் இருக்குல்ல அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இன்சியல்லாம் ஆட் பண்ண இல்லையா சால்ட்டு அந்த CH3COONA சொன்னலையா CH3COONA, இது ஏன் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏன்னா இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகுது CH3COO மைனஸ் ப்ளஸ் என்ஏ ப்ளஸ். இப்போ இது நீங்கள் 10 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் உங்களுக்கு 10 வரும், அப்படி தானே அர்த்தம், கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகுது. நான் இதை நான் 10 எடுத்துக்கிறேன் CH3COONA, இதுக்கு பேர் சால்ட்டு, இந்த சால்ட்டை 10 டைம்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அசிட்டேட் அயானும் 10 டைம்ஸ் வரும். அசிட்டேட் அயானா என்ன, இதுக்கு பேர் பேஸ், இதுக்கு பேர் சால்ட்டு. ஸோ இது 10னா இதுவும் 10, இது 100னா இதுவும் 100, ஏன்னா இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகுது, கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஸோட கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது 10னா இது 10, அப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷனும் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கோங்க. இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா H3O ப்ளஸ் தட் இஸ் ஈக்குவல் டு KA இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் பை பேஸ்ன்னு இருக்கும், அந்த பேஸுக்கு பதிலாக தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சால்ட்டை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு சைடும் வந்து லாக் எடுக்கலாமா, டேக்கிங் லாகர்தம் ஆன் போத் சைடு. ஸோ லாக் H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O ப்ளஸ் தட் இஸ் ஈக்குவல் டு, இது பாருங்கள் என்ன ஃபார்முலாவில் இருக்குது, இது மல்டிப்ளேஷன் இருக்குது ரெண்டுமே, இதுவும் இதுவும் மல்டிப்ளேஷனில் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், லாக் ஏன்ட்டு பி தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. இது லாக் ஏ லாக் கேஏ ப்ளஸ் இது பூரா சேர்த்து லாக் பி ப்ளஸ் லாக் பி, அவ்வளோதான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுக்கு சைனை மாற்றுங்க, இது ஃபுல்லாக என்டையர் ஈக்குவேஷனுக்கு சைனை மாற்றுங்க, ரிவர்ஸ் த சைன் ஆன் போத் சைடு. ஸோ சைனை மாத்திரம், இங்கே ப்ளஸ் லாக் H3O ப்ளஸ் இருக்கிறது, இங்கே மைனஸ் லாக் H3O ப்ளஸ், அந்த சைடு லாக் கேஏ மைனஸ் போட்டுக்கிறீங்க, அதேமாதிரி இங்கே மைனஸ் போட்டுக்கிறீங்க, லா மைனஸ் லாக் ஆசிட் பை சால்ட்னு வந்துருக்கு. இப்போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், pH கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது, pH தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் H3O ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன். அண்ட் அதேமாதிரி pKa கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன ஃபார்முலா, மைனஸ் லாக் கேஏ. இப்போ இந்த மைனஸ் லாக் கேஏ மைனஸ் லாக் ஆஃப் H3O ப்ளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன், இதுக்கு பதிலாக இந்த 2 டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அப்போது இந்த மைனஸ் லாக் H3O ப்ளஸ் ஓ ப்ளஸ்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், pH தட் இஸ் ஈக்குவல் டு pKa மைனஸ் லாக் ஆசிட் பை சால்ட்னு எழுதியிருக்கேன், என்ன இருக்கும் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அடுத்தது, இந்த சைன் இதை வந்து ரிவர்ஸாக மாற்றுறேன், அதாவது சால்ட்டை மேலே கொண்டு போகிறேன் ஆசிடை கீழே கொண்டு வரேன், அதனால் இங்கே சைன் நான் மாற்றிக்கிறேன், ப்ளஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இது pH கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ இதே POH கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி நம்ம சொல்லலாமா, இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாமா. அப்போ அது ஃபைனலாக நமக்கு என்ன வரும், POH தட் இஸ் ஈக்குவல் டு pKb ப்ளஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் சால்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸ்.
உங்களுக்கு சப்போஸ் நான் பேஸுக்கு வேணும் பஃபர் சொல்யூஷன் ஆசிட்க்கு முடிச்சிட்டோம், பஃபர் சொல்யூஷன் பேஸுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீ கேட்டிங்க அப்படின்னா ஐ வில் அப்லோட் தட் ஆல்சோ. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.